சொத்து தகராறில் தம்பியை கொன்ற அண்ணன் கைது. வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறி சண்டையிட்ட சகோதரர்கள். கொலை அரங்கேறியது எப்படி? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பங்களாபுதூர் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவருக்கு சஞ்சய் காந்தி மற்றும் நாகராஜ் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இவர்களுக்கு திருமணமாகி தனியாக வசித்து வந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக ராமசாமியின் மகன்கள் இருவரும் தங்களது தொழில் காரணமாக வெளியூர்களில் வசித்து வந்த நிலையில் ராமசாமியும் அவரது மனைவியும் பூர்வீக வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு ராமசாமியின் இளைய மகன் நாகராஜ் வெளியூரில் இருந்து தனது தந்தை வீட்டிற்கே குடிவந்து சொந்தமாக ஆம்னி வேன் ஓட்டி தொழில் செய்து கொண்டிருந்தார். நாகராஜ் தனது தந்தையின் பூர்வீக வீட்டில் குடியிருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடம் அடிக்கடி சண்டையிட்டும் தந்தையிடம் தனக்கு வீடு கட்ட இடம் தர வேண்டும் என்றும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சஞ்சய் காந்தி. இந்நிலையில் வெளியூரில் குடியிருந்த சஞ்சய் காந்தி வழக்கம் போல் தனது தந்தை வீட்டிற்கு வந்து அங்கிருந்த தனது தம்பியிடம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அண்ணன் தம்பி இருவருக்கு இடையே நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இருவரும் சண்டையிட்டபடியே வீட்டிலிருந்து ரோட்டிற்கு வந்து கட்டி பிடித்து உருண்டு ஒருவருக்கு ஒருவர் கைகளால் தாக்கி கொண்டனர். நாகராஜ் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். தகவலறிந்த பங்களாபுதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மயங்கி கிடந்த நாகராஜை மீட்டு ஆம்புலன்ஸில் கோபி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நாகராஜ் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொலை வழக்கு பதிவு செய்த பங்களாபுதூர் போலீசார் சஞ்சய் காந்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சொத்து தகராறில் அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் தம்பி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சஞ்சய் காந்தி கட்சி எடுத்து வெட்டுறது அவனை அப்பதான் அமைச்சிங்க கட்டி கட்டிட்டு இருக்காங்க.